Hello viewers, I'm Aitli. In a 12th business max integral calculus exercise 2.3 order first sum in the video la paaka porom. Question paarenga, integrate e power x log a plus e power a log a e power n log x nu kuduthirukanga. So idha nama integration panna porom. So integration na ungalukku theriyum, integration symbol potu dx potukalam. Inge onne onnu neenga therinjitingna ungalukku romba easy. E power log இப்போ ஏதாச்சும் ஒரு பவர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இ பவர் லாக் ஃபஸ்ட் ஒன்னே எடுத்துக்கலாம். நான் ஏ பவர் எக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெறும் இ பக்கத்தில் லாக் வந்தது அப்படின்னாலே இயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் அப்படியே வந்துடும். ஸோ நான் எதுவாக இருந்தாலும் இ பக்கத்தில் லாக் இருந்துட்டாலே நான் இயும் லாகும் பக்கத்தில் கொண்டு வரணுன்றது தான் நான் யோசனை பண்ணுவேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னா நம்ம எக்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? நம்மளுக்கு தெரியும் லாகு இதெல்லாமே ரஃப் தான், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுதணுன்றது கிடையாது. இ பவர் சாரி லாக் ஏ பவர் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுவோம், பவர் இருந்தால் லாகில் வந்து முன்னாடி மல்டிப்ளையில் கொண்டு வந்துடும், எம் லாக் ஏன்னு எழுதிடும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம், போன நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கணும், லாகில் பவர் இருந்தால் அந்த பவர் வந்து முள்ள மல்டிப்ளையில் வந்துடும், ஸோ எம் லாக் ஏன் வரும். இப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுத முடியும். ஸோ இங்கே எக்ஸ் லாகே இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணலாம், இதனா பவரில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்படி கொண்டு வந்தேனா எனக்கு இயும் லாகும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும். ஸோ இ பவர் லாக் இருந்துட்டாலே அது கேன்சல் ஆகிடும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதலான்னா, நான் இன்டெகிரேட் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் இதை மட்டும்தான் சால்வ் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ், இது வந்து பவரில் நான் கீழே இருக்க, இங்கே எம் வந்து மேலே கொண்டு போகிறேன், அதே மாதிரி எல்லாத்துக்குமே பவரில் எடுத்துகிட்டு போகிறேன். இ பவர் லாக் ஏ பவர் ஏ ஆகிடும் மைனஸ் இ பவர் லாக் எக்ஸ் பவர் என் ஆகிடும். ஸோ எல்லாமே பவரில் கொண்டு போயிட்டேன். இப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இயும் லாகும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். ஸோ இயும் லாகும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதா இருந்தால் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லையா, எக்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏஎக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏஎக்ஸுக்கு ஃபார்முலாவே இருக்கு, சாரி ஏ பவர் எக்ஸ், ஏ பவர் எக்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவே இருக்கு ஏ பவர் எக்ஸோட. இப்போ பாருங்கள், நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஏ பவர் எக்ஸுக்கு உங்களுக்கு இன்டெகிரேஷனில் ஃபார்முலாவே இருக்குது. ஏ பவர் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஏ பவர் எக்ஸ் பை லாகே. ஸோ இன்டெகிரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏ பவர் எக்ஸ் லாகேன்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ பவர் ஏ தான் இருக்குது, எக்ஸு வேரியபிளே இல்லை, எக்ஸ் வேரியபிள் இல்லைன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டாலே இன்டெகிரேஷனில் கூட எக்ஸ் போட்டுக்கணும். அப்போது ஏ பவர் ஏ எக்ஸ்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், எக்ஸ் பவர் என்னைக்கு ஏற்கனவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பவர் என்னோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், கூட இன்டெகிரேஷன் போடும்போது ப்ளஸ் சின்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். நம்ம இன்டெகிரேஷன் முடிச்சிட்டோம், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.